அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி இறந்த ஒருவருடைய சொத்தை பாக பிரிவினை செய்யணும்னா அவருடைய வாரிசுகள் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் பாகப்பிரிவினை பத்திரம் அனைவருடைய அடையாள அட்டைகள் இது எல்லாத்தையும் சார்பதிவாளர்கிட்ட சமர்ப்பித்தாதான் அந்த பாகப் பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் ஒருவேளை இறந்தவருடைய வாரிசுகளில் ஏற்கனவே யாராவது அவருக்கு முன்னாலேயே இறந்திருந்தால் அவருடைய இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் அவர்களுடைய அடையாள அட்டை மற்ற ஆவணங்களோட இணைச்சி சார்பதிவாளர்கிட்ட சமர்ப்பிக்கணும் இந்த விதிமுறைகள் பொதுவாக எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இறந்தவருடைய வாரிசுகளில் ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்குவோம் எங்கே இருக்காருன்னே தெரியலை இந்த சூழ்நிலையில் அவரோட கூட பிறந்தவங்க என்ன செய்யணும் அவருடைய சொத்தையோ அல்லது அவரது பூர்வீக சொத்தையோ அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பங்கு பிரிக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் இதுக்கான விளக்கத்தை கற்பனையான ஒரு உதாரணத்து மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க கணேசன்னு ஒருத்தர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வரார் அவருக்கு ரெண்டு மகன்கள் அவருடைய ரெண்டு மகன்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு வேலை காரணமாக அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு ஊரில் தங்களுடைய குடும்பத்தோடு இருக்காங்க இவர் தன் மனைவியோட கிராமத்திலேயே வசிச்சுக்கிட்டு தனக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலத்துல விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வர்றாரு இந்த சூழ்நிலையில் கணேசனுடைய மனைவி ஒரு நாள் இறந்துடுறாங்க தன்னுடைய மனைவி இறந்த நாளில் இருந்தே கணேசனுக்கு மனசு சரியில்லை தினமும் குளிக்கிறது இல்லை சரியாக சாப்பிட்றதில்லை யார் கூடயும் பேசுகிறதில்ல வேலைங்களையும் கவனிக்கிறது இல்லை அவருடைய மகன்கள் ரெண்டு பேருமே தங்களுடைய வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு பார்த்தாங்க வர மறுத்துட்டார் எங்கே போகிறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை சில மாதங்கள் கழித்து கணேசன் காணாமல் போயிடுறார் மகன்கள் ரெண்டு பேரும் எங்கெங்கேயோ தேடுறாங்க ஆனால் அவர் எங்கேயுமே கிடைக்கல ஊரில் இருக்கிற நிலத்தையெல்லாம் வேற ஒரு ஆளுக்கு குத்தகைக்கு விட்டுட்டு மகன்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல வருஷம் ஆயிடுச்சு கணேசனுடைய பேர பிள்ளைங்க எல்லோரும் பெரிய பிள்ளைங்களாக வளர்ந்துட்டாங்க சில பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செய்ய வேண்டியிருக்கு இருக்குது சில பிள்ளைங்க பெரிய படிப்பு படிக்க வேண்டியது இருக்குது இதுக்கெல்லாம் பணம் ரொம்ப வேண்டியது இருக்குது அதனால் கணேசனுடைய மகன்கள் ரெண்டு பேரும் கூடி பேசி கிராமத்தில் அப்பா பேரில் இருக்கிற சொத்துக்களை விற்று பங்கு பிரிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து பத்திரங்களுடைய ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரை போய் பார்க்குறாங்க உங்கள் அப்பா காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறீங்க எத்தனை வருஷம் ஆச்சு அதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்கள் கிட்டே இருக்கான்னு அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் இவங்ககிட்ட கேட்குறாரு அப்படி எதுவும் இல்லையே சார்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் குறைஞ்சது ஏழு வருஷத்துக்கு இந்த சொத்தை நீங்கள் பாகப்பிரிவினை செய்ய முடியாதுன்னு அவர் சொல்கிறார் இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடுச்சு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட இவங்க கேட்குறாங்க காணாமல் போனவங்களை பற்றி சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி டாக்குமெண்ட் ரைட்ரு இவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறார் ஒருத்தர் காணாமல் போயிட்டால் அது சம்மந்தமாக நீங்கள் நாளிதழ்களில் முதல்ல விளம்பரம் கொடுக்கணும் அந்த விளம்பரம் கொடுத்ததுக்கான ரசீதையும் அந்த நாளிதழ்களையும் பத்திரப்படுத்தணும் அதுக்கப்புறமா காவல்துறையில் புகார் அளிக்கணும் புகார் கொடுத்ததுக்கு ஆதாரமாக அவங்க போட்ட எஃப்ஐஆரையும் பத்திரப்படுத்தணும் தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு போய் நீங்கள் கொடுத்த புகார் பற்றி விசாரிக்கணும் சில மாதங்களுக்கு அப்புறம் காவல்துறையில் இருந்து உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க முடியலைன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க அதையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நாளிதழ்கள் கொண்டு கொடுத்த விளம்பரம் அதுக்கான ரசீது காவல்துறையில் போட்ட எஃப்ஐஆர் அப்புறம் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் கொடுத்து எங்கள் தந்தை காணாமல் போய் ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் அவர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான சான்றிதழை நீங்கள் கொடுங்கன்னு ஒரு வழக்கை தாக்கல் செய்யணும் மருதன் என்பவரின் மகன் கணேசன் என்பவர் வயது அறுபத்தி ரெண்டு ஏழு வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போய்விட்டார் அவர் இறந்திருக்கலாம் என்றும் அதற்கான சான்றிதழ் கோரியும் அவரது வாரிசுகள் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இது குறித்து ஆட்சேபனை தெரிவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த விளம்பரம் வெளியிட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் உரிய நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம்னு ஒரு விளம்பரத்தை உங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக நாளிதழில் வெளியிடணும் அதுக்கு ஏதும் ஆட்சேபனை வரலைன்னா அதை கோர்ட்டில் ஆதாரத்தோடு தெரிவித்து உங்களுடைய தந்தை இறந்திருக்கலாம்னு ஒரு சான்றிதழ் வாங்கி அதை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்து உங்களது தந்தைக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கி அதை வச்சு வாரிசு சான்றிதழ் வாங்கி அது எல்லாத்தையும் இணைச்சி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்தா தான் பாக பத்திரத்தை நீங்கள் பதிவு செய்ய முடியும்னு டாக்குமெண்ட் ரைட்டர் சொன்னார் அப்படின்னா எங்கள் அப்பா இறந்துட்டார்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கணேசனுடைய பிள்ளைங்க டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கேட்டாங்க ஒருத்தர் காணாமல் போய் ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சுதுன்னா அவர் இறந்திருக்கலாம்னு இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி எட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு டாக்குமெண்ட் ரைட்டர் சொன்னார் கணேசனுடைய வாரிசுங்க காணவில்ல விளம்பரம் கொடுக்க நாளிதழ் ஆபீஸுக்கு வருத்தத்தோடு கிளம்புனாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள் அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி